ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி டே ஒனில் யூனிட் ஒன்னில் செகண்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ கோச்சிக்காதீங்க, என்னால் ஒரு யூனிட் தான் கவர் பண்ண முடிஞ்சு. ஸோ 8 யூனிட்ஸ் முடிஞ்சளவு கவர் பண்ணுங்கள், இல்லைனா பரவாயில்ல. நீங்கள் வந்து மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி இது மூணு மட்டும் கவர் பண்ணிக்கோங்க. உங்களால் 8 யூனிட் கவர் பண்ண முடியல, ஒரு 4 யூனிட்ஸ் தான் பண்ண முடியும்னாக்க. சரிங்களா? சரி வாங்க, காலைல வந்து 5 பேஜஸ் கிட்ட முடிச்சுட்டு அந்த பார்ட் ஒன்னில் போட்டிருக்கிறேன். சரிங்களா, அது பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வாங்க நம்ம 6th பேஜ்லேருந்து பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம லாஸ்ட்டாக தெரியும் பார்த்துருக்கோம்னாக்க, இது லா ஆஃப் டெஃபினிட் ப்ரொபோஷன்ஸ். ஸோ அதுமாரி ரெண்டு லாஸ் பார்த்துருக்குறோம். ஸோ அதுக்குமாரி நிறைய பேசிக் கண்டென்ட்ஸ் பார்த்தோம். சரி வாங்க, இப்போ டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி பார்ப்போம். சரிங்களா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, ஏ மீனிங்ஃபுல் அட்டாமிக் தியரி ப்ரொபோஸ்டு. ஓகேங்களா, ஆக்சுவலாக எல்லாருமே இந்த ஒரு அட்டாமிக் தியரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் ஆனால் எதுவும் ஒரு மீனிங்ஃபுல்லாக இல்லை, எதுவுமே நம்ப முடியல. சரிங்களா, ஸோ இந்த டால்டன்ஸை என்ன பண்ணிருக்காருனாக்கா, இந்த தேரி மூலமாக நம்புகிற மாரி ஒரு இது சொல்லிருக்காரு. சரிங்களா, அவர் பேர் வந்து ஜான் டால்டன், 1803 and 1807. இதுக்கு இந்த டைமுக்குள்ளே தான் அவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தார் இந்த தேரியை. சரிங்களா, ஹிஸ் தேரி வாஸ் பேஸ்ட் ஆன் தி ஃபாலோயிங் பாஸ்டுலேட்ஸ். சரிங்களா, இந்த இதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னாக்க, இந்த தேரியில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, மேட்ரு இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மால் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல்ஸ் கால்டு ஆட்டம்ஸ். சரிங்களா, ஒரு மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஸ்மாலாக இருக்கும், உடைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஆட்டம்ஸு. ஆட்டம்ஸ் கே நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு. அதை கிரியேட் பண்ண முடியாது, டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலமெண்ட் ஆர் ஐடென்டிக்கல் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். ஆட்டம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இப்போ சேம் எலமெண்ட் எல்லாமே இருக்குதுனாக்கா அது எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கும். எப்படின்னாக்கா ட்வின்ஸ் மாதிரி, திட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க தெரியுமா, அதேமாரி. சரிங்களா, ஸோ அதேமாரி ஆட்டம்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுனாக்கா அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் எல்லா ரெஸ்பெக்ட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா. சரிங்களா, ஸோ ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் மே கம்பைன் வித் ஈச் அதர் இன் எ ஃபிக்ஸட் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ டு ஃபார்ம் காம்பவுண்ட் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ். சரிங்களா, என்ன சொல்லிருக்காங்கனாக்கா, சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகுதுனாக்கா, ஒன்றுக்கு கம்பைன் ஆகுதுனாக்கா அது பார்த்திங்கனாக்கா சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ தான் இருக்கும். அதுதான் வந்து காம்பவுண்ட் ஆட்டம்ஸ் சொல்கிறோம், இல்லைனாக்கா அது மாலிகுல்ஸ் சொல்கிறோம். சரிங்களா, நிறைய ஆட்டம்ஸ் இருந்தாங்க தான் ஒரு மாலிகுல்ஸ். சரிங்களா, அப்படி வச்சுக்கோங்க. த ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர் தட் டேக்ஸ் பார்ட் இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன். ஆட்டம்ன்றது என்னன்னாக்கா ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கிள், ஒரு குட்டி பார்ட்டிக்கிள், ஒரு ஓகேங்களா, அது வந்து என்ன பண்ணும், கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்து இடம்பெறும், அதுக்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷன் நடைபெறும். சரிங்களா, அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது கொஞ்சம் பேசிக்ஸான ஒரு விஷயம். ஃபிசிக்ஸ்னால் என்ன சொல்லிருக்கேன், அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் பற்றி சொல்லிருக்கிறேன். ஸோ நியூக்ளியஸ் இருக்கோம், நியூக்ளியஸ்க்குள்ள பார்த்திங்கனாக்கா ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்குது. சரிங்களா, ஸோ ரொம்ப பேசிக்கானது, தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், சும்மா பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஆட்டம் பார்த்திங்கனாக்கா ஸ்மாலஸ்ட் பார்ட் ஆஃப் மேட்ரு, டேக்ஸ் பார்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன், இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸாக சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் இது தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கேன், இதில் சொல்லிடுறேன். ஸோ ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் ஆர் சிமிலர் இன் மாஸ் சைஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே மாஸ் வந்து ஒரே சிமிலர் ஐ மீன் ஒரே மாதிரி தான் இருக்கும், சைஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும், கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட தன்மையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் மொத்தமாக ஆட்டமில் பார்த்திங்கன்னா 3 பார்ட்டிகல்ஸ் இருக்குது ஃபண்டமெண்டலாக, எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான். ஸோ இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே நிறைய மேட்டர்ஸால் தான் உருவாகி இருக்கு. சரிங்களா, ஸோ இந்த நியூட்ரல் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமானது. நியூட்ரல்னு எப்போ சொல்லுவோன்னாக்கா, இந்த எலக்ட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸும் இருக்குது தெரியுமா, இது வந்து ஈக்குவல் நம்பராக இருக்கும், ஈக்குவல் ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்கும். இப்போ ப்ளஸ்னால் மைனஸ் இருக்கணும், இப்போ ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், மேக்ஸில் தான் வரும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், மைனஸ் வரும். அதே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னாலும் மைனஸ் தான் வரும். ஆனால் இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ. சரிங்களா, ஸோ நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆவாங்க. சரிங்களா, பார்த்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு ஆட்டம் வந்து நியூட்ரலாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதோட வேல்யூஸ் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. ப்ரோட்டானுடைய மாஸ் பார்த்தீங்கன்னா 1.6×10⁻²⁷, அதோட சார்ஜ் வந்து −1.6×10⁻¹. இது யார் டிஸ்கவர் பண்ணதாக்கா, ரூதர்ஃபோர்ட். சரிங்களா, ஸோ நியூட்ரான் பார்த்தீங்கன்னாக்கா மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.615×10⁻²⁷, அதோட சார்ஜ் ஜீரோ, நியூட்ரானுக்கு ஜீரோங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, நியூட்ரல்னாலும் நியூட்ரலாக என்னது, நான் இவன் பக்கம் பேச மாட்டேன், அவன் பக்கம் பேச மாட்டேன், நான் நடுவில் அப்படியே நிற்பேன் அப்படின்னு இருப்பாங்க தெரியுமா நிறைய பேர், 0 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு. அதுமாரி இதை டிஸ்கவர் பண்ணிக்காருனாக்கா ஜேம்ஸ் சாட்விக். ஓகேங்களா, எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னாக்கா 9.108×10⁻³. ஓகேங்களா, இது 9ங்க. ஸோ வேல்யூ மட்டும் அப்படி வச்சுக்கோங்க, உங்களுக்கு 4 நைனாக தான் கொடுப்பாங்க. ஸோ மறந்துடாதீங்க, இது 108ன்றது உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ இப்போ நியூட்ரானுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொன்னது நானா, அதனால் 0 நடுவில் வச்சுக்கோங்க. என் டேட் ஆஃப் பர்த் வந்து 18. ஓகேங்களா, 1-8 என் பர்த் டேட்டுக்கு நடுவில் 0 போட்டுக்கிறீங்க, முன்னாடி வந்து 9, 18, 8க்கு அப்புறம் வந்து 9 தானே. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க.
10^-31 ஜனவரி மாதம் நான் பிறந்தேன் சரிங்களா. அதனால் இந்த ஜனவரி மாதம் வந்து 31 நாள். ஸோ இப்படி வச்சுக்கோங்க. என்னடா இதெல்லாம் வட ஞாபகம் வச்சுக்கிறது, வேறு வழி இல்லை ஏதாச்சும் அப்படி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதில் சார்ஜ் பார்த்தீங்கன்னாக்கா -1.672 × 10^-19. ஸோ இந்த ப்ரோட்டானுடைய மாதம் சார்ஜு எலக்ட்ரானிக் சார்ஜ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், 1.672 தான் வருது. இன்னும் இங்கே 10^-27 வருது ப்ரோட்டானுக்கு. சார்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் பார்த்தீங்கன்னா 10^-19 வருது. ஜே தாம்சன் கண்டுபிடிச்சிருக்காரு சரிங்களா. ஸோ யார் யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த இயரில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது, எலக்ட்ரான் வந்து 1897. ஸோ அஃபிஷியலாக இருக்குது. ஸோ ஒரு ப்ரோட்டான் பார்த்தீங்கன்னாக்கா எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு கண்டுபிடிச்சிருக்காரு. பட் அந்த ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ண இந்த H+ ion கண்டுபிடிச்சது யாருனாக்கா யூஜன் கோல்ட்ஸ்டைன் தான், 1886. அதுக்கப்புறம் இது ஐடென்டிஃபை பண்ணது பார்த்து நியூக்ளியர் ஐடென்டிஃபை பண்ணது பாருங்கள் எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு 1917 to 1920 சரிங்களா. ஸோ நியூட்ரான் வந்து ஜேம்ஸ் சாத்விக்கு, அந்த இயர் வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அது மட்டும் அப்புறமா பார்த்து சொல்லிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ மெரிட்ஸ் ஆஃப் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி ஓகேங்களா, இதை பார்ப்போம் ஓகேங்களா. சாட்டிஸ்ஃபேக்டரி எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் சரிங்களா. என்னென்னாக்கா இந்த டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியோட உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நம்புகிற மாதிரி இருக்குது. ஓகே பரவாயில்லடா, நம்புறேன்டா, கொஞ்சம் நிம்மதியாக இருக்குடா அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகேங்களா. அது எப்படினாக்கா இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸாக இருக்கட்டும், லா ஆஃப் இந்த டெஃபினைட் ப்ரொபோர்ஷன்ஸாக இருக்கட்டும் ஓகேங்களா. ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்கல்ல இந்த மாதிரி. ஸோ இட் எக்ஸ்பிளைன்டு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேசஸ் அண்ட் லிக்விட்ஸ் நோன் அட் த டைம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இதிலேருந்து என்ன எக்ஸ்பிளனேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்குனாக்கா, இந்த கேஸு ஒரு சில லிக்விட்ஸ் இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நிறையா வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்திருக்கு. அதேமாதிரி இதோடைய டிமெரிட்ஸ் இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் இதனுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னாக்கா ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் வை ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் டிஃபர் இன் தேர் சைஸ் மாஸ் அண்ட் வேலன்சி சரிங்களா. இந்த வேலன்சி பாயிண்ட் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து 10th, 11th, 12th அந்த மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்க சரிங்களா, வேலன்சி பாயிண்ட் என்னன்ட்டு ஓகேங்களா. அது என்னென்னாக்கா இந்த ஆட்டம் வந்து இந்த டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்லாம் இருக்குல்ல, சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் வந்து நிறைய சைஸில் மாறுபடுது, மாஸ் மாறுபடுது, வேலன்சினால் அதோடய வேல்யூங்க ஓகேங்களா, அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்து மாறுபடுது, அது ஏன்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸ்பிளைனே பண்ணலை சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் டால்டன்ஸ் அட்டாமிக் தேரின்னு சொல்லிட்டு இது இதுதான் சொல்லிட்டு அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக ப்ரூஃப் பண்ணாமல் போய்ட்டு உங்களுக்கு எவ்வளோ காண்டாவும் அதுமாரி தான், அதான் அவங்க பண்ணிட்டாங்க தப்புன்ட்டாங்க. ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் ஹவு அண்ட் ஒய் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டாங்க, எப்படி ஆட்டம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இப்போ எப்படின்னாக்கா ஏன்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது, பின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது, ஏ தான் ஜாயின் ஆகும் சொல்லிட்டு பி தான் ஜாயின் சொல்கிறேன், ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஏவும் பியும் ஜாயின் ஆகுதுன்னு சொல்கிறேன், ஆனால் எப்படி ஜாயின் ஆகுது எதனால் ஜாயின் ஆகுது சொல்லவே இல்லை, நீ எப்படி அது காம்பவுண்டாக மாதிரி சொல்லவே இல்லை, அதுதான் அவங்களுக்கு பண்ண தப்பு. ஸோ நாட் எக்ஸ்பிளைன்ட் நேச்சர் ஆஃப் பைண்டிங் ஃபோர்ஸஸ் தட் ஹோல்டு தி ஆட்டம்ஸ் டுகெதர் இன் ஏ காம்பவுண்ட். இது இன்னென்னக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம வந்து இடத்துல நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம் தரையில் இருக்கோன்ற காரணம் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. இதே நீங்கள் வந்து இந்த இடத்த விட்டு தாண்டி அந்த நம்ம ஸ்பேஸுக்கு போயிட்டோம்னாக்கா நம்ம பறந்துட்டுருப்போம், அதே சமயம் நம்ம வெடிச்சு செத்துருவோம் அந்த சூட் இல்லைனாக்கா சரிங்களா. ஏன்னா அந்த ப்ரெஷர் வந்து நம்ம உடம்பு வந்து பிச்சு எடுத்துரும், குட்டி குட்டி மாலிக்ஸாக பிச்சு எடுத்துரும் சரிங்களா. ஏன்னா நம்மளும் கிட்டத்தட்ட ஆட்டம்ஸ் தான் ஓகேங்களா, ஆட்டம்ஸாக தான் உருவாகிருக்கும். ஸோ அது மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த ஆட்டம்ஸ்லாம் வந்து காம்பவுண்டாக மாறு சொல்லிட்டு அது எப்படி மாறுது, அதுக்கு என்ன ஃபோர்ஸால் அது வந்து ஜாயினிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லவே இல்லையா அப்படின்றாங்க. இட் குட் நாட் கிளியர்லி டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் அண்ட் ஆட்டம் அண்ட் மாலிக்குல். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டமுக்கும் மாலிக்குலும் கரெக்டான ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல சரிங்களா, அவருக்கு அந்த ஒரு தெளிவு இல்லை. ஆட்டம்னா வேறு மாலிக்குல்னா வேறு அப்படின்றத விட ஆட்டமுக்கும் மாலிக்குல் என்ன வித்தியாசம் அதை பற்றி அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஒரு தெளிவாக கிளியராக சொல்லலை ஓகேங்களா. இப்போ வந்து ஜான் டால்டன் பற்றி பார்ப்போம். இது வந்து நோட்ஸ் நோட்டு சொல்லிட்டு தனியாக பாக்ஸ் போட்டிருக்கோம், அந்த பாக்ஸ் போட்டுக்கலாம் நிறைய படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதுலேருந்து கூட ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்டு விட்ருவாங்க. சரி வாங்க இது பாருங்களேன். இவர் வந்து வில்லேஜ் ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்காரு அவரோட 12 வயசில் சரிங்களா. அவர் வந்து பிரின்ஸிபல் ஆஃப் ஸ்கூலுக்கு வர்றாரு 7 வருஷம் கழிச்சு ஓகேவா, அவரோட 12 வயசு டீச்சராக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் கழிச்சு அவர் பிரின்ஸிபலாக வர்றாரு ஸ்கூலுக்கு. 1793 மூடு டு மேன்செஸ்டர். மேன்செஸ்டர் காலேஜில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாஃபாக இருந்திருக்காரு சரிங்களா. இவர் வந்து எப்போ வந்து அட்டாமிக் தியரி வந்து எப்போ ப்ரொபோஸ் பண்ணார்னாக்கா 1803. ஹி வாஸ் எ மெட்டிகுலஸ் மெட்டீரியாலஜிஸ்ட் சரிங்களா. ஹி கேர்ஃபுல்லி ரிசர்ச் ஈச் டே. அவர் மட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருனாக்கா அவருடைய வாழ்நாளில் அவருடைய சின்ன வயசுலேருந்து ஓகே அவருடைய யங் ஏஜ் அப்படின்வாங்கல்ல அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா தினமும் டெம்பரேச்சரு ப்ரெஷரு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் ஓகேங்களா அது எல்லாத்தையும் அவருடைய சின்ன வயசுலேருந்து அவருடைய கடைசி அவருடைய சார் நாள் வரைக்கும் அதை வந்து நோட் பண்ணிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது சரிங்களா. சரி வாங்க அடுத்தது இதில் இன்னொரு டாபிக் இருக்குது 3.4 எலக்ட்ரிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அப்படின்னா என்ன பார்ப்போம்.
என்னென்னக்கா, டு அண்டர்ஸ்டாண்ட் த காம்போசிஷன் ஆஃப் அன் எலம் ஆட்டம். ஓகேங்களா, இப்போ இந்த ஆட்டமுடைய காம்போசிஷனை பற்றி நம்ம புரிஞ்சிக்கணும்னா, சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னாக்க, எலக்ட்ரிக் நேச்சர் ஆஃப் மேட்டர் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு ஆட்டம் சொல்லிட்டு சொல்லியாச்சு, என்னடா இது ஆட்டம் 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 எப்போ பார்த்தாலும் சொல்கிறேன். ஆட்டம்ன்றது இப்போ ஏதோன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு பேட்டரின்னு வச்சுக்கோங்களேன், பேட்டரி தான் நம்மளுக்கு கரண்ட் வெளியே வருது இல்லை, அது எப்படி வருது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் மூலிமா அது வந்து ஃபஸ்ட் அதை எடுத்துக்கும், அதுக்கப்புறம் திரும்ப வெளில வருது, நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும். அது மாதிரி ஒரு ஆட்டம் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் இருக்குது, சரிங்களா. அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜுக்கு நம்ம தெரிஞ்சிட்டால் தான் எலக்ட்ரிக்னால் முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும், கரண்ட்னால் என்ன தெரியணும், சரிங்களா. ஸோ அது அதுக்கப்புறம் தான் உள்ளே போக முடியும். ஓகேங்களா, சரி வாங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சும்மான பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் பிட்ஸ் ஆஃப் பேப்பர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கொம்ப், இது ரெண்டும் ஒரு காம்பினேஷன். இன்னொன்று பார்த்திங்கனாக்கா ஒரு கிளாஸ் ராடு, இல்லைனாக்கா கிளாஸ் ராடு ப்ளஸ் பீஸ் ஆஃப் சில்க் கிளாத். இது இப்போ வந்து பிட்ஸ் ஆஃப் பேப்பரையும் இந்த பிளாஸ்டிக் கொம்பி நல்லா ரப் பண்ணும், டேஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இது பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுமாதிரி அந்த கிளாஸ் ராடையும் பீஸ் ஆஃப் சில்க் கிளாத்தையும் நல்லா டேஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், டூ ஆப்ஜெக்ட்ஸ் பிகம் எலக்ட்ரிக்கல் சார்ஜ். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்னு பார்த்திங்கனாக்கா நல்லா எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஆகிடும், அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சிம்பிள். இது ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹவு வேர், இந்த சார்ஜ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் சார்ஜர் பார்ட்டிகல்ஸ். இப்போ புரியுதா, ஏன்டா இந்த ஆட்டம் என்னென்ன காம்போசிஷன் அதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும், எலக்ட்ரிக்கல் சார்ஜ் தெரிஞ்சுக்கணும் பார்த்தாக்க, ஒரு ரெண்டு இது நம்ம வந்து நல்லா ரப் பண்ணுறப்ப அது வந்து ஒரு சார்ஜ் கிரியேட் ஆகுது, எலக்ட்ரிக்கல் சார்ஜ். அது எப்படின்றா பார்த்தோன்னாக்கா, ஈச் அண்ட் எவ்ரி ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப், சரிங்களா, அதில் வந்து ஒரு சார்ஜ் இருக்குது, அது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்காது. நம்ம பின்னாடி எப்படி படிப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு டைரக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் யார் சொன்னதுனாக்க, ஃப்ரம் மைக்கேல் ஃபாரடே, சரிங்களா. இவர் என்ன சொல்கிறாரு, எலக்ட்ரிக்கலி எலக்ட்ரிசிட்டி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கால்டு ஆட்டம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. என்ன சொல்கிறாருனாக்கா, எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது என்னன்னாக்கா கம்போஸ்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், சரிங்களா. நிறைய பார்ட்டிகல்ஸ் சேர்ந்தது தாங்க ஒரு எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லிட்டார், அதுதான் என்னன்னாக்கா ஆட்டம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் சிம்பிள். இட் வாஸ் ஜார்ஜ் ஜான்ஸ்டோன் ஸ்டோனி, அண்ட் ஐரிஷ் ஃபிசிசிஸ்ட். ஓகேங்களா, ஓகே. இந்த ஜார்ஜ் ஜான்ஸ்டோன் ஸ்டோன் யாருனாக்கா ஃபஸ்ட்டு ப்ரொப்போஸ்டு டேர்ம், இவர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த ஐரிஷ் ஃபிசிசிஸ்ட் என்ன பண்ணுறாரு, எலக்ட்ரான்ற ஒரு வார்த்தையை முத முதல்ல கொடுத்துருக்காரு இந்த ஆட்டம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி மூலமா, சரிங்களா. இது என்ன ஆயிடுச்சுனாக்கா, 1891 லெட் த ஃபவுண்டேஷன் ஃபார் இவென்ச்சுவல் டிஸ்கவரி ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அதுமாரி இல்லாமல் இந்த 1891 பார்த்தீங்கன்னாக்கா இவர் சொன்ன இந்த எலக்ட்ரான் சொல்லிட்டு ஒரு டேர்ம் அவர் கொடுத்ததால தான் என்ன ஆயிடுச்சுனாக்கா, நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து இவரால் மற்றவங்களாம் கண்டுபிடிக்க அமைச்சாங்க அப்படின்றாங்க. அந்த ஒரு பர்சன் யாருனாக்கா ஜே ஜே தாம்சன். இன் 1897 அவர் ப்ரோட்டானை கண்டுபிடிப்பார், சரிங்களா. 1891 எலக்ட்ரானை வந்து இவர் கண்டுபிடிச்சிருப்பார், 1897 ஜே ஜே தாம்சன் அடுத்தது கண்டுபிடிக்கிறார். ஓகே, இன்னொரு பார்ட்டிகல், சரிங்களா. அந்த பார்ட்டிகல் ப்ரோட்டான் அவங்களுக்கு நேம்லாம் தெரியாது இனிஷியலாக, ஏதோ ஒரு பார்ட்டிகல் இன்னொரு பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா, இப்போ அதை பற்றி பார்ப்போம், டிஸ்கவரி ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ், சரிங்களா. இப்போ என்னன்னாக்க ஒரு ஹை வோல்டேஜ் கூட கனெக்ட் பண்ணுறாங்க, சரிங்களா. இந்த ஹை வோல்டேஜை என்ன பண்ணுறாங்கனாக்கா, அப்ளை டு ஏ டியூப் கண்டெய்னிங் கேஸ் அட் லோ ப்ரெஷர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு லோ ப்ரெஷரில் இருக்குது. நம்ம காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காற்றழுத்தம் தாழ்வு மண்டலம் ஐ மீன் லோ ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னாக்கா அதோடய வீரியம் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் நின்றுருக்குறோம், இப்போ நம்ம ஒரு இடத்த சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போமா, இப்போ நீங்கள் நின்றுருக்கீங்க உங்கள் மாடியில், உங்கள் மாடியில் உங்களை சுற்றி ஒரு 500 மீட்டருக்கு இல்லை ஒரு 100 மீட்டருக்கு, ஓகேங்களா, சுத்தமாக காற்றே இல்லை, அப்படியே வெற்றிடமாக இருக்குது, ஓகேங்களா, எதுவுமே இல்லை, ஒரு மாலிகுல்ஸ் எதுவுமே இல்லை. திடீர்னு இங்கே சைடில் இருக்கிற என்ன பண்ணாக்கா, மற்ற சைடில் அந்த 100 மீட்டர் தாண்டி இல்லை அந்த 500 மீட்டர் தாண்டி இருக்கிற காற்று எல்லாம் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சறுக்குன்னு இந்த வெற்றிடத்தை, இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை ஃபில் பண்ண சர சரம் மூறும், சரிங்களா. அந்த இடத்த ஃபில் பண்ணி ஆகணும்ல, ஓகேங்களா. இப்போ கடலால் தனியாக வந்துட்டுருக்குது, நடுவில் பெரிய ஒரு பள்ளம் போட்டிங்க, சரிங்களா, நல்ல பெரிய ஒரு குழி தோண்டிச்சிட்டிங்க, தண்ணி கிராஸ் ஆகிறப்ப அந்த குழியை மூடிட்டு தானே போவோம், அதுதான், சரிங்களா. ஸோ அதனால தான் இந்த லோ ப்ரெஷரில், அதனால தான் இவங்க வந்து இந்த லோ ப்ரெஷர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஓகேங்களா. அப்ளை டு டியூப் கண்டெய்னிங் கேஸ் அட் லோ ப்ரெஷர், ஒரு டியூப் இருக்குது, அந்த டியூப்பில் கேஸ் இருக்குது, அந்த கேஸ் எப்படின்னா லோ ப்ரெஷரில் இருக்குது, ஓகேங்களா. இது மூலிமா என்ன பண்ண முடிஞ்சுன்னா, ஒரு ஹை வோல்டேஜ் அதில் பாஸ் பண்ணுறாங்க. லேட் த ஃபவுண்டேஷன் டு தி டிஸ்கவரி ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ். இதனால தான் வந்து நம்ம நிறைய ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ், ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் அது எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ், இது மூணுத்தையும் கண்டுபிடிக்கிது, இதுதான் வழிவகுத்துச்சு அப்படின்றாங்க. 1878 முடிது பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. 1878 சார் வில்லியம் க்ரூக்ஸ், நல்லா ஞாபகம், இந்த பேர் ரொம்ப முக்கியமான பேர், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கூல் டைமில் ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. இவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நடத்திட்டு இருக்கிறாருங்க, ஓகேங்களா. ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் வச்சு
இவர் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் கண்டுபிடிச்சிட்ருக்கிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விசிபிள் ரேஸு, ஓகேங்களா, விசிபிளாக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஏதோ ஒரு ரேஸ் ஏதோ போகிற மாதிரியே இருந்திருக்குது இவருக்கு. என்னால் இது ஏதோ ஒன்று சம்திங் ஏதோ ஏதோ போயிட்டே இருக்குதுன்னு பார்த்தோன்னா, அதுவும் அந்த ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் இருக்குல்ல, மெட்டல் எலக்ட்ரோட்ஸ் வந்து ரெண்டு வச்சுருக்கிறார் சரிங்களா. இதுனா இதுக்கு இதுக்கும் போயிட்டு போயிட்டே இருக்குது என்னவா இருக்குன்னு சொல்லி ஒரு டவுட் வந்து போச்சு சரிங்களா. தீஸ் ரேஸ் ஆர் கால்டஸ், அந்த ரேஸுக்கு தான் என்ன பேர் வச்சிட்டானுங்க, ஜென்ரலாக யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க பேர் தான் வைப்பாங்க, குரூக்கு. இந்த கிறுக்கு பையன் பேரை வச்சிட்டாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. குரூக் ரேஸ் ஓகேங்களா, குர்குரே அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ம், ஆர் கேத்தோ ட்ரெஸ் ஓகேங்களா. கேத்தோ ட்ரெஸ்ன்றது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டியூப் யூஸ்டு இருக்குது தெரியுமா, இந்த டியூப் பேர் என்ன சொன்னாங்கனாக்கா குரூக்ஸ் டியூபு, இல்லைனாக்கா கேத்தோ ட்ரே டியூபு சிஆர்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது எப்படி இருந்தாக்கா லாங் கிளாஸ் டியூப் ஓகேங்களா, ஃபில்டு வித் கேஸ் அண்டு சீல்டு அட்டு போத் எண்ட்ஸ் ஓகேங்களா. அதோடைய இரண்டு எண்டுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சீல் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. உள்ளே வந்து கேஸ் இருக்குன்றாங்க, ஒரு நல்ல பெரிய கிளாஸ் டியூப்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. இதில் என்னென்னக்கா ரெண்டு மெட்டல் ராட்ஸ் இருக்குன்றாங்க ஓகேங்களா, கன்சிஸ்ட் ஆஃப் டூ மெட்டல் ராட்ஸ் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் எடுத்து ஹை வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. நெகட்டிவ் டெர்மினல் கேத்தோடு, நல்லா தெரிஞ்சோம் கேத்தோடு அப்படின்னாக்க என்னது நெகட்டிவ் டெர்மினல் அப்படியே மனசில் அப்படியே வச்சுக்கணும் ஓகேங்களா. இந்த பாசிட்டிவ் டெர்மினல் ஆனோடு, அண்ணன் என்றைக்குமே பார்த்திங்களா ஒரு குடும்பத்தில் அண்ணன் ஒருத்தர் இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் இருக்கும். ஏதோ ஒரு நம்ம நம்ம ஒரு பொண்ணாக இருக்கிறோம், இப்போ நம்மளுக்கு ஒரு அண்ணன் இருக்குன்னா அண்ணன் கூட போகிற ஒரு கெத்தாடி தைரியம் இல்லை, எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோடு போவோம் சரிங்களா. அதே ஒரு காதலிச்சவங்க அண்ணனை பார்த்தா என்ன பண்ணுவோம், ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஐயோ அண்ணன் பார்த்தா உதப்பான சொல்லிட்டு பயப்படல கேத்தோடு அப்படி வச்சுக்கோங்க. நெகட்டிவ் தாட்ஸ் கேத்தோடு, ஆனோட பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஓகேங்களா. ஸோ என்ன பாசிட்டிவ் எலக்ட்ரோடு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது என்னக்கா எலக்ட்ரோட் கனெக்டட் டு பாசிட்டிவ் டெர்மினல்னாக்க ஆ அது ஆனோடு. இந்த எலக்ட்ரோட் கனெக்டட் டு நெகட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் வச்சுக்கோங்களேன் அது வந்து கேத்தோடு ஓகேங்களா. இவ்வளோ தான், இதில் வந்து சைடு டியூப் ஒன்று இருக்குதுங்க, அதுதான் வந்து பம்ப்னு சொல்லுவாங்க. இந்த பம்ப் எதுக்குனாக்க இந்த ப்ரெஷர் நம்ம சொல்லிட்டோம்ல, இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த பம்ப்பு ஓகேங்களா. ஏன்டா பம்ப் யூஸ் பண்ணுறாங்கன்னா பம்ப் வச்சு சக் பண்ணி அந்த காற்று உள்ளே இருக்கிற அந்த காற்றெல்லாம் எடுத்து அந்த இடத்த வெற்றிடமாக்குவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு வச்சுப்பாங்க சரிங்களா. இதுதான் அந்த டயக்ராமை நான் கொஞ்சம் கண்டாகவே வரைஞ்சிருக்கிறேன், ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஒரே சரிங்க, ஸோ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடமும் இந்த இடமும் ஓகேங்களா. இது வந்து கேத்தோடு, இது வந்து ஆனோடுங்க சரிங்களா. ஸோ இந்த வந்து கேத்தோ ட்ரேஸ் வந்து இந்த டியூப்லேருந்து இது வரைக்கும் போகுது ஓகேங்களா. ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் அது வந்து சக்க சக்கச்சக்கம் போயிட்டே இருக்கும் அந்த எலக்ட்ரான்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த கேத்தோ ட்ரேஸ்லாம் போயிட்டுருக்குது, கேஸ் வந்து லோ ப்ரெஷரில் இருக்குது, ஸோ இங்கே பம்ப் இருக்குது, ஸோ கீழே வந்து ஹை வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது சரிங்களா ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் மோர் டுணும், இதில் ஒரு குட்டி டிப்ஸ் கொடுத்துருவாங்க என்னன்னாக்கா, ஏர் இருக்குல்ல நம்ம காற்று, காற்று வந்து பார்த்தா புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஒரு வேளை அது குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டினா இந்நேரத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்த்துருப்போம் புரியுதுங்களா. ஆ ஓகே, அடுத்த டாபிக் பார்ப்போம். இதில் டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரான், இப்போ நம்ம சொல்லிட்டோம் ஓகே ஏதோ ஒன்று ஆட்டம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அடுத்து ஏதோ கேத்தோட் ரேஸ் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் கண்டுபிடிப்பாங்க எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்க. இவர் யார், ரொம்ப அதிகமான ஒரு பவர் உள்ள ஒரு பர்சன், எலக்ட்ரிசிட்டி அதிகமாக வச்சுருக்க ஒரு பர்சன், கெத்து காட்டுற ஒரு பர்சன் ஓகேங்களா. இதோட மாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 9.108 × 10⁻³¹, சார்ஜ் வந்து −1.67 × 10⁻¹⁹. ஆல்ரெடி சொல்லிருக்கேன், ஜேஜே தாம்சன் ஃபவுண்ட் வென் ஹை வோல்டேஜ் ஆஃப் 10,000 வோல்ட் ஓகேங்களா. ஒரு ஹை வோல்டேஜ் சொல்லிட்டாங்க, அது எவ்வளோனாக்கா 10,000 வோல்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ளை பண்ணுறாரு. எது என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு பார்ஷியலி எவாக்குவேட்டட் ப்ரெஷர் ஓகேங்களா. ஆ இப்போ என்னன்னாக்கா ஒரு டியூப் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அந்த டியூப்க்கு இந்த டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பார்ஷலி எவாக்கேட்டட்னாக்கா இந்த மாதிரி ஓப்பன் டைப் தான் ஓகேங்களா. ஸோ அந்த எலக்ட்ரோட்ஸ் கூட இவர் வந்து வச்சிட்டாரு, என்னன்னாக்கா அந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 mm வச்சுருக்காரு ஓகேங்களா, mm ஆஃப் மெர்குரி ஓகேங்களா. இப்படி வைக்கும்போது அவர் என்ன பண்ணுறது, அதே தான் ஓகேங்களா, அதே மெத்தட் தான், பட் ஒரு சின்ன கேப் வச்சுட்டு ஒரு 0.01 mm கேப்பில் வந்து ஒரு பாஸ் பண்ணுறாரு. அப்போ என்ன கிடைக்குது, இவருக்கு வந்து ஒரு பிரைட் லைட் வந்து ஒரு பிரைட் ஸ்பாட் வந்து உருவாது ஸ்க்ரீனில் சரிங்களா. இந்த ஃப்ளூரசன்ட் மெட்டீரியல் சொல்லுவாங்க, இந்த இடத்துல டயக்ராமில் இருக்குது பாருங்கள், டயக்ராம் பாருங்கள், அதே தான் கேஸ் செட்டு லோ ப்ரெஷர், உள்ளுக்குள்ள கேஸ் இருக்குது லோ ப்ரெஷரில் வச்சுக்கிட்டாங்க, இந்தாண்ட கேத்தோடு மட்டும் வச்சுக்கிட்டாங்க, இந்தாண்ட வந்து ஆனோடு இல்லை நல்லா பார்த்துக்கோங்க, ஆனோடு எங்கே வச்சுருக்காங்க இது பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க ஓகேங்களா. அந்த இடத்துல ஒரு குட்டி கேப் இருக்குது, அந்த இது தான் இந்த எவாக்குவேட் கியூப் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா எனக்கு பார்ஷியலி எவாக்குவேட்டட். ஸோ 0.01 mm ஒரு கேப் இருக்குது ஓகேங்களா. ஆ ஸோ இப்போ இப்படி வைக்கும்போது இந்தாண்ட வந்து ஃப்ளூரசன் மெட்டீரியல் வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளூரசன் மெட்டீரியல்னாக்க வென் விசிபிள் ரேடியேஷன் ஃபால்ஸ் ஆன் மெட்டீரியல்ஸ் லைக் ஜிங்க் சல்ஃபைட் தி எமிட் எ விசிபிள் லைட் ஆர் க்ளோ.
என்னடாக்கா அந்த ஃப்ளூரசன் மெட்டீரியல் என்ன ஆகுனாக்கா, ஏதாச்சும் கண்ணுக்கு தெரிகிற ஒரு ரேடியேஷன் வச்சு பாஸ் ஆச்சுனாக்கா அந்த மெட்டீரியல் வந்து பட்டுச்சுனாக்கா அது நல்லா தெரியும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஹை வோல்டேஜ் 10,000 வோல்ட் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த ஆனோடுக்கு கேத்தோடு நடுவில் இது உருவாது தெரியுமா? ஸோ அது வந்து டைரெக்டாக போகிறப்ப ஒரு பிரைட் ஸ்பாட் கிடச்சிருக்குது. அதுக்கு தான் என்ன பேர் வச்சுருக்கிறாங்க, எலக்ட்ரான்ஸ். ஃபஸ்ட்டு இது யார் நேம் வச்சதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹீ கால்டு தி நேம் ஜே தாம்சன், சரிங்களா? ஸோ அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட்ரேஸ். ஸோ இதில் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து புக்கில் இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன், இருக்குது, கொஞ்சம் ஷார்ட்கட்டாக சொல்லிடுறேன். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் ட்ராவல் பண்ணும், ப்ரொசஸ் மொமெண்டம் அண்ட் கைண்டிக் எனர்ஜி, சரிங்களா? ஸோ அயனைஸ் தி கேஸஸ், கேஸ் வந்து அயனைஸ் பண்ணோம், ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணோம். எப்போனாக்கா வின் அலோவ் டு ஃபாலோ அண்ட் மேட்டர், ஏதோ ஒரு திங்ஸ் மேலே வந்து அது உள்ள வச்சோன்னாக்கா அதை வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணோம், எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம், ஃப்ளோரசன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், உடன் ஒளிர்வு, அதுதான் ஃப்ளோரசன்ஸ்க்கு அர்த்தம், சரிங்களா? பெனட்ரேட் த்ரூ தின் மெட்டல் ஃபாயில்ஸ், ஓகேங்களா? பெனட்ரேட்னாக்கா ஊடுருவுறது, ஓகேங்களா? ட்ராவல் இத்திய வெலாசிட்டி அப் டு 1/10 ஆஃப் தி வெலாசிட்டி ஆஃப் லைட், வெலாசிட்டி ஆஃப் லைட்டுடைய 1/10 அப்படிங்களா, சரிங்களா? ஓகே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இது டிஃப்ளெக்ட் ஆகும், அதேமாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம வச்சோம்னாக்கா டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 5 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது, நான் லாஸ்ட்டு டயக்ராம் காட்டுறேன். இப்போதைக்கு நம்ம இது கண்டென்ட் மெயினாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ 5 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் புக்கில் இருக்குது, நான் தனியாக ஒரு ஃபோட்டோ ஷாட் வச்சுருக்கேன், அதை காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து ப்ரோட்டான்ஸை எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னால், இது வந்து ஃபஸ்ட் ஒரு H+ அயான் வந்து யூஜன் கோல்ஸ்டன் வந்து கண்டுபிடிச்சார் 1886, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஐடென்டிஃபைடு இன் அதர் நியூக்ளியர் பை எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் 1972-1920. ஸோ எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னாக்கா இதோட ப்ரோட்டான்ஸோட மாஸ் என்னது, 1.67 × 10⁻²⁷, இதோட சார்ஜ் வந்து −1.6 × 10⁻¹⁹, ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாரு கோல்ஸ்டீன், ஓகேங்களா? ஆட்டம் பீங் எலக்ட்ரிக்கல் நியூட்ரல் நேச்சர் டு பேலன்ஸ் நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ், ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் வில் பி தேர். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நம்ம ஜென்ரேஷன் கடவுள் இருந்தால் பெயின் இருக்கும் சொல்லுவாங்கல்ல, ஸோ பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் இருக்கும், நம்ம நெகட்டிவ் ஒன்று கண்டிப்பாக அப்போ பாசிட்டிவ் ஒன்று இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிடிக் பண்ணிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கேத்தோட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நிறைய தடவை ரிப்பீட் பண்ணி பார்த்துருக்காரு. அது இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு, யூசிங் பெர்ஃபரேட்டட் கேத்தோட்னா ஒரு துளையிட்டது, ஓகேங்களா, ஓட்டப்பட்டது, ஓகேங்களா? அப்ளைங் ஹை வோல்டேஜ் அண்டர் லோ ப்ரெஷர், அதேமாரி தான் ஒரு லோ ப்ரெஷரில் வச்சுக்கிறாங்க, கேஸ் உள்ள வச்சுக்கிறாங்க, நடுவில் இந்த என்ன பண்ணுறாரு, கேத்தோட வந்துட்டு ஓட்டப்பட்ட கேத்தோட வச்சுட்டாரு, ஓகேங்களா? இந்த டயக்ராமில் இருக்க மாதிரி ரேஸ் ஃப்ரம் ஆனோடு, ஓகேங்களா? அப்போ வந்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆனோட் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஸ் வருது, அது கண்டிப்பாக என்ன இருக்கும், பாசிட்டிவ் ரேஸாக தான் இருக்கும். ஸோ இவர் அதுக்கு என்ன வச்சுட்டாங்க, ஆனோட் ரேஸு, கேனால் ரேஸு, பாசிட்டிவ் ரேஸ் சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க, சரிங்களா? இது என்னன்னாக்கா ஸ்ட்ரீம் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜர் பார்ட்டிகல்ஸ். இப்போ எப்படின்னா ஒரு ஸ்ட்ரீம்னால ஒன்று தெரியும், ஒரு வேகமாக அடிச்சுட்டு போகிற மாரி, ஓகேங்களா? அதுமாரி ஸோ அப்படி போகிறப்ப என்ன எடுக்குதுனாக்கா, இந்த டயக்ராம்லேயே பாருங்களேன், இந்த பாசிட்டிவ் ரேஸ் ஃப்ரம் ஆனோட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹோலில் வந்து அந்த ஹோல் ஐ மீன் அந்த நெகட்டிவ் அந்த கேத்தோட்ருக்கில் அந்த ஹோலை தாண்டி எடுக்கும்போது ஒன்லி பாசிட்டிவ் ஐ மீன் நெகட்டிவ்லாம் வந்து அதில் அப்சர்வ் ஆகிடுது. ஸோ பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இங்கே பாருங்களா, ஆனோட வந்து பாசிட்டிவ்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது, கேத்தோட வந்து நெகட்டிவ்ஸ் கிரியேட் பண்ணுது. இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணுது, அந்த ஹோலில் அப்படி உள்ளே பூந்து அப்படி வெளில வர்றப்ப இந்த ஆண்டை வந்துட்டு ஒரு இது வச்சுருக்காங்க, ஓகேங்களா? அந்த இடத்துல நம்மளுக்கு ரெட் கலரில் க்ளோ ஆகுது, ஓகேங்களா? ஒரு மாதிரி ரெட் கலரில் ஒளிருது, ஓகேங்களா? ஆ, இதை தான் சொல்லியிருக்காங்க ஹை வோல்டேஜ் கொடுக்கும்போது. என்ன எடுக்குனாக்கா ஹைட்ரஜன் அப்படின்ற ஒரு இது இருக்கப்போ ஹைட்ரஜன் தனியாக பிரியுது, H+ அயானாகவும் எலக்ட்ரான் தனியாக பிரியுது E-, ஓகேங்களா? ஸோ ப்ரோட்டான் எலக்ட்ரான் நம்மளுக்கு இதில் கிடைக்குது. ஸோ ப்ளஸ்ன்றது ப்ரோட்டான், நெகட்டிவ்ன்றது எலக்ட்ரான், ஓகேங்களா? அப்படி தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோட்டான் கேன் பி டிஃபைன்ட் அஸ் அன் ஹைட்ரஜன் அயான், சிம்பிள், சரிங்களா? ஸோ அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட்ரேஸ், ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் தான், சீக்கிரம் முடிச்சிடலாம், கவலைப்படுதுங்க, டைம் ஆகுதுதான். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட்ரேஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேத்தோட்ரேஸ்க்கு பார்த்துட்டு இப்போ வந்து ஆனோட்ரேஸ் பார்க்குறோம். ஸோ இதுவும் ஸ்ட்ரெயிட்லேருந்து தான் ட்ராவல் பண்ணுது. இதோட வெலாசிட்டி ஆஃப் கேனல் ரேஸ் அப்படின்னு பார்த்தா மீன் என்னது, கேனல் ரேஸ்னா என்னது, ஆனோட்ரேஸ், ஓகேங்களா? இஸ் லெஸ் தர் தேன் தி வெலாசிட்டி ஆஃப் கேத்தோட்ரேஸ், கேத்தோட் ரேஸை விட கேனல் ரேஸ் வந்து கம்மியான வெலாசிட்டி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாஸ்ட் மூவிங் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல், நல்லா தெரிஞ்சவங்க நல்லா ஃபாஸ்ட்டாக போகிற பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து இதுகிட்ட இருக்குது. தே அயனைஸ் தி கேஸ் த்ரூ விச் தே பாஸ், இது எந்த கேஸ்லேருந்து பாஸ் ஆகுதோ அது வந்து அயனைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும், சரிங்களா? அயனைஸ்னாக்கா அந்த அயான்ஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ் சொல்கிறாங்களா, அதை பிரித்து விட்டு போயிடும், ஓகேங்களா? ஸ்பீட் ஆஃப் பாசிட்டிவ் ரேஸ் இஸ் லெஸ் தென் நெகட்டிவ் ரேஸ், பாசிட்டிவ் ரேஸ்னால் உங்களுக்கே தெரியல, ஐ மீன் ஆனோட் ரேஸ், ஸ்பீட் ஆஃப் ஆனோட் ரேஸ் இஸ் லெஸ் தென் கேத்தோட் ரேஸ், ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே லெஸ் தென் தாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெலாசிட்டியாக இருக்கட்டும் ஸ்பீடாக இருக்கட்டும் ரெண்டுமே லெஸ் தான், ஐ மீன் ப்ரோட்டான்ஸ்க்கு, ஓகேங்களா? ஸோ ப்ரொடியூஸ் ஃப்ளோரசன்ஸ் அண்ட் ஃபாஸ்ஃபரசன்ஸ், ஸோ ஃபாஸ்ஃபரசன்ஸ் அர்த்தம் பார்த்துக்கோங்க, ஃப்ளோரசன்ஸ்க்கு தெரியும். ஸோ அஃபெக்ட் த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட், இது வந்து ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் வந்து அஃபெக்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டிப்பாக இது டிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா?
ஸோ அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் சரிங்களா, அது புக்கில் கொடுத்துருக்காங்க 3.5.4ல். ஸோ எலக்ட்ரானோட மாஸ் பார்த்தீங்கன்னாக்க 0.00054 ஏஎம்யூவில் கொடுத்துருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதோட ரிலேட்டிவ் சார்ஜ் பார்த்திங்கன்னா -1. ப்ரோட்டானுடைய மாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1.00778 ஏஎம்யூ, ஓகேங்களா. ஸோ இதோட சார்ஜ் பார்த்தீங்கன்னாக்கா +1. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் வந்து சரிங்களா. ஒய் அட்டாமிக் மாடல், அட்டாமிக் மாடல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, சொல்கிறீங்களா. த ஸ்டடி ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் ஃபினாமினன் இன் கேசஸ் லெட் டு தி ஹிஸ்டாரிக் கன்க்ளூஷன் தட் ஆட்டம் இஸ் டிவிசிபிள் அண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ். என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் அட்டாமிக் மாடல் முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டமை உடைக்கவே முடியாது, இன்டிவிசிபிள் இன்டிவிசிபிள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் பொசுக்கனி ஒரு ஒருத்தர் கொண்டு அந்த ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டாரு, ஆட்டமை உடைக்க முடியும்ப்பா, எப்படி உடைக்கணும், அது உடச்சாக்க எலக்ட்ரான் ப்ரோட்டான் சொல்லிட்டு உனக்கு கிடைக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. இந்த அட்டாமிக் மாடல் மூலிமா த ஸ்டடி ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் த எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் லெட் டு தி கன்செப்ஷன் ஆஃப் வேரியஸ் ஆட்டம் மாடல்ஸ் சரிங்களா. நம்ம இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சோம், இந்த ஃபண்டமெண்டல் ப்ராடக்ட்ஸ் எலக்ட்ரான்ஸ் ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் பற்றி நம்ம படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் என்ன பண்ணுறது நம்மளுக்கு இன்னொரு கான்செப்ட் வந்து கொடுக்குது, ஓகேங்களா. இன்னும் நிறைய ஆட்டம்ஸுடைய மாடல்ஸ் வந்து ஒரு கன்செப்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது, ஓகேங்களா. நிறைய நம்ம யோசிக்கலாம், நம்மளுக்கு இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு சம் போட்டனாக்க அதை வச்சு ஒரு 100 சம் போடலாம், அந்தமாரி அவங்க நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா. நிறைய ஐடியாஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேரியஸ் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் இன்சைட் அண்ட் ஆட்டம், ஓகேங்களா. ஸோ இந்த அட்டாமிக் மாடல் மூலமாக நான் என்ன பண்ணலான்னாக்கா, நம்மளுக்கே தெரியும் இந்த அட்டாமிக் மாடல் வந்து நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஸோ நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இந்த இந்த தியரி மூலமாக இந்த மாடல் மூலமாக நம்ம அழகாக அடுக்கி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, எதையுமே ஷார்ட்கட் மாதிரி எல்லாமே குழம்புக்கு வந்து யாருக்குமே பிடிக்காதுல்ல. த சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் வேரியஸ் அட்டாமிக் மாடல்ஸ் கிவ்ஸ் அஸ் அன் இன்சைட் இன் டு தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம். இந்த ஒரு ஒரு மாதிரி சிஸ்டமேட்டிக்காக, ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஒரு ஷெடியூல், இது இப்படி தாண்டா படிக்கணும், இது இங்கே தாண்டா இருக்கும் அப்படி சொல்லிட்டுருந்தாக்க இந்த அட்டாமிக் மாடல் அதை சொல்லுது. ஸோ நம்மளுக்கு ஒரு இன்சைட் கிடைக்கிறதுல, ஓகே ஓகே இது இப்படி தான் இருக்கும், இதோட தன்மை இப்படி தான் இருக்கும், ஸோ இது இப்படி தான் அதை சொல்கிற நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும் ஈஸியாக, ஓகேங்களா. ஒன்றும் ஒரு ஆட்டம்னா என்ன, அதோட இப்போ நெசசரி, ஐ மீன் ஸ்கூலுக்கு போனாலும் ஏபிசிடி கற்றுக் கொடுப்பாங்க குழந்தையிலேருந்து, ஏபிசிடியே தெரியாமல் நீ 12th வந்துட்டு எழுதுறானாக்கே எப்படி இருக்கும், ஸோ அதுமாரி தான். ஸோ இனிஷியலாக இது இப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தாம்சம்ஸ் அட்டாமிக் மாடல் 1904 வந்துருக்கு, 1904. இது எதுக்குனாக்கா, இது எது கூட கம்பேர் பண்ணுவாங்கனாக்கா வாட்டர் மெலன் கூடியும் ரைப் அண்ட் குவாவா, ஓகேங்களா. ஸோ இதுக்கான டயக்ராம் லாஸ்ட்டாக காட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க சரிங்களா. என்னன்னாக்கா இந்த வாட்டர் மெலன் இருக்குல்ல, அதை நம்ம அப்படியே பாதியாக கட் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்து நிறைய விதைங்களாக இருக்கும்ல, விதைங்களாக தனித்தனியாக இருக்கும், அந்த ரெட் கலரில் அந்த ஸ்பேஸ் இருக்கும், அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு ஜே ஜே தாம்சன், ஜே ஜே தாம்சன் என்ன சொல்கிறாருனாக்கா, அவரை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர் வித் எலக்ட்ரான்ஸ் எம்படட் இன் இட். என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு ஸ்பியர் இருக்குது, ஸ்பியர்னாக்கா அந்த இது வாட்டர்மெலோட ஒரு சைடு வச்சுக்கோங்களேன், அந்த இதில் நடுவில் அந்த விதைங்களாக இருக்குது தெரியுமா, அதுமாரி இந்த எலக்ட்ரான்ஸு ப்ரோட்டான்ஸும் இருக்குன்ட்டார், ஓகேங்களா. பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பியர், ஐ மீன் அந்த நம்ம வாட்டர் மெலன் இருக்குல்ல அந்த இது சர்வ் கலர்லேருந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பாசிட்டிவாக, அந்த விதைங்க தான் எலக்ட்ரான்ஸாக, ஓகேங்களா அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட், அதனுடைய மேக்னிடியூடில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ஹென்ஸ் த ஆட்டம் இஸ் ஏ ஹோல் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஸோ அதனால் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குல்ல, கண்டிப்பாக நியூட்ரலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார், ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த தாம்சம் சயின்டிஃபிக் மாடல் ஆஃப் த ஆட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப பாப்புலராக எப்படி சொல்லுவாங்கனாக்கா ப்ளம் பட்டிங் மாடல், ப்ளம் PLUM பட்டிங் PUDDING ப்ளம் பட்டிங் மாடல் சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ ஓகே, இதோட லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தாம்சம்ஸ் மாடல், ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்பிளைன் தி எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி ஆஃப் ஆட்டம். ஸோ ஆட்டமில் ஒரு நியூட்ரல் பற்றி இருக்குது, நியூட்ரலும் ஒரு டாபிக் இருக்குது, ஸோ நியூட்ரல்னு ஒரு ஐட்டம் இருக்குது, அதை பற்றி தெளிவாக சொல்லிட்டாரு, ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவ் ஆகிட்டா அது ஈக்குவலாக இருந்துச்சுனாக்க 0 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார், ஓகேங்களா. ஹவர் இட் ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் ஹவு த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியர் இஸ் ஷீல்டட் ஃப்ரம் த நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் வித்தவுட் கெட்டிங் நியூட்ரலைஸ்ட். என்ன அவர் சொல்ல மறந்துட்டாரு இல்லை சொல்கிறதுக்கு முடியலனாக்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாட்டர் மெலன் இருக்குது, ஓகேங்களா, தர்பூசணி இருக்குது, தர்பூசணிக்கு நடுவில் அந்த விதைங்க மாரி இருக்கிறது தான் எலக்ட்ரான் சொல்லிட்டேன், எலக்ட்ரான் நெகட்டிவ் சொல்லியாச்சு, ஓகேங்களா. அந்த ஷீல்டு நீங்கள் சொல்லிட்டீங்களா, அந்த மற்ற தர்பூசணி ரோஸ் கலர் ஐ மீன் ரெட் கலர் இருக்குது எல்லாமே பாசிட்டிவ்னு சொல்லிட்டேன், பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தாக்க நியூட்ரல் ஆகிடுக்கணுமே, அதை பற்றி எப்படி சொல்லாமல் இருந்த, அது எப்படி நீங்கள் அதை பற்றி ஒரு கிளியராக கொடுக்கவே இல்லை, நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அது எப்படி இதாகவும் சொல்லல. அப்பார்ட் ஃப்ரம் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ப்ரோட்டான்ஸ் அண்ட் ஆட்டம் கண்டென்சர் நியூட்ரல் பார்ட்டிகல் கால்டு தி நியூட்ரான், எலக்ட்ரான் ப்ரோட்டான் தாண்டி இன்னொரு பார்ட்டிகல் இருக்குது அதுதான் நியூட்ரான் சொல்லியாச்சு.
இது வரையும் தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்குறாங்கங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இமேஜஸ்லாம் பார்க்கலாம். சரிங்களா, ஒரு அஞ்சு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குன்னு சொன்னல, அது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸாங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும், பார்த்துக்கோங்க. கேத்தோட் இஸ் ஃபாலோன் ஏ ஸ்மால் ஆப்ஜெக்ட் விச் இஸ் பிளேஸ்ட் இன் பிட்வீன் தி கேத்தோட் அண்ட் தி ஆனோட். ஸோ கேத்தோட் இங்கே இருக்குது, ஸோ டயக்ராம் நல்லா பாருங்கள், ஆனோட் இங்கே இருக்குது, ஓகேங்களா. ஆ, இது ரெண்டுத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் வைக்கிறாங்க. எ ஷேட் ஆஃப் த சேம் ஸ்பைஸ் அண்ட் எ ஷேப் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் அப்சர்வ்ட் ஆன் தி வால் ஆப்போசிட் டு த கேத்தோடு. ஸோ இந்த கேத்தோடுக்கு ஆப்போசிட்டில் நம்ம நடுவில் ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம்ல, அதோட ஷேப் அப்படியே ஷேடோ வந்து அப்படியே கரெக்டாக கிடைக்குது அதே சைஸில், சரிங்களா. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னாக்கா, கேத்தோட் ரேஸ் ஸ்டாலின் ஸ்ட்ரைட் லைன்ஸ் பேரலல் டு ஈச் அதர். கேத்தோட் ரேஸ் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரைட் லைனில் தான் வந்து மூவ் ஆகுது. ஸோ பேரலாக இருக்குது. பேரலன்னு அர்த்தம், இங்கே வந்து இந்த ப்ளஸ் மார்க் இருக்குல்ல பாருங்களேன், இந்த ப்ளஸ் மார்க் இருக்குது பாருங்கள், ஓகேங்களா. இந்த ப்ளஸ் மார்க் மாதிரியே இங்கேயும் அதே ஷேப்பில், இப்போ இது வந்து எப்படி சொல்கிறது, இங்கே வந்து நீங்கள் ஒரு சர்க்கிள் வச்சிட்டிங்க, அதே சர்க்கிள் தான் அங்கே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ப்ளஸ் மார்க்கை தாண்டி அந்த இடத்துல அது போய் உழுவலை, ரைட்டுங்களா, அந்த கேத்தோட் ரேஸ் போகல, அதுதான் அர்த்தம். ஸோ கேத்தோட் ரேஸ் ஸ்ட்ரைட்டு, அது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போகுது. பேரலாக்கா ஒன்றுக்கு ஒன்று அப்படியே ஒரே மாதிரியே பின்னாடி அடிக்க வச்சுருப்பாங்கல்ல, ஸோ நம்ம நோட்டில் அடிக்க வச்சிருந்தோம் ஷெல்ஃபில், அது மாதிரி, ஓகேங்களா. செகண்ட் டயக்ராம் பாருங்களேன். வென் கேத்தோட் ரேஸ் ஃபாலோ ஆன் ஏ லைட் பேடல் வீல், லைட் பேடல் வீல் விச் இஸ் பிளேஸ்ட் இன் பிட்வீன் த கேத்தோட் அண்ட் தி ஆனோட், த வீல் ஸ்டார்ட்ஸ் ரொட்டேட்டிங். என்ன சொல்கிறாங்கன்னா, அதே தான் நடுவில் மெட்டல் வச்சுருந்தோம்ல, இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன லைட்டான ஒரு பேடல் வீல் வச்சுருக்குறாங்க, சரிங்களா. இந்தாண்ட கேத்தோட் இருக்குது, இந்தாண்ட ஆனோட் இருக்குது, அதேமாரி கேஸ் வந்து லோ ப்ரெஷரில் வச்சுக்கிட்டாங்க, அதேமாரி ஹை வோல்டேஜ் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுனாக்க, அது ரொட்டேட் ஆரம்பிச்சிருச்சு, ஓகேங்களா. அப்போ என்ன அர்த்தம், ஒரு பொருள் ரொட்டேட் ஆகுதுனாக்க, ஏதோ ஒரு பொருள், ஐ மீன் ஏதோ ஒரு வெயிட்டான பொருளை போட்டால் தானே ஒரு பொருள் இன்னொரு பொருள் சுற்றும். அதான் சொல்கிறேன், கேத்தோட் ரேஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் தட் ஹாவ் மாஸ் அண்ட் கைனெடிக் எனர்ஜி. அது வந்து அந்த கேத்தோட் ரேஸ்க்கு ஒரு மாஸ் இருக்குது, அதுக்கு ஏதோ ஒரு வெயிட் இருக்குது, சரிங்களா, அதுக்கு ஒரு கைனெடிக் எனர்ஜி இருக்குது, ஓகேங்களா. பொட்டன்ஷியல் எனர்ஜினா நார்மலாக கிடைக்கிறது, ஓகேங்களா. கைனெடிக் எனர்ஜினா நம்ம தூண்டி கிடைக்கிறது, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன், எனக்கு சரி ஞாபகம் இல்லை, கைனெடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம், சரிங்களா. ஸோ கைனெடிக் எனர்ஜி கிடைக்குதுன்ட்டாங்க. ஸோ அடுத்தது மூணாவது டயக்ராம் பார்த்தீங்கன்னாக்கா, வென் கேத்தோட் ரேஸ் ஆர் பாசிட்டிவ் த்ரூ எலக்ட்ரிக் ஃபீல்டு, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு சொன்னோம்ல, இது டிஃப்ளெக்ட் ஆகும் சொல்லி, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் மூலமாக தான், தேர் டிஃப்ளெக்டட் டுவர்ட்ஸ் தி பாசிட்டிவ் பிளேட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் இருக்குதுங்களா, கேத்தோடு இங்கே இருக்குதா, ஸோ இங்கே ஆனோட் இருக்குதா, ஆனோடும் இங்கே வச்சுட்டாங்க, ஓகேங்களா. இங்கே இந்த ஆனோடும் கேத்தோடு இருக்குது, அது இல்லாமல் இந்த ஆனது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சுட்டாங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சதால் என்ன ஆகுதுனாக்கா, இந்த பிரைட் ஸ்பாட் கிடைக்கிது தான், நார்மலாக கிடைக்க வேண்டியது, இந்த பிரைட் ஸ்பாட் கீழே கிடைக்குது பாருங்கள், இந்த ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல், சரிங்களா. என்னக்கு கேத்தோட் ரேஸ் இந்த பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்போது இந்த பிரைட் ஸ்பாட் கீழே கிடைக்குது. இன்னொன்று அந்த குட்டி லைட்டாக மைல்டாக டாட் வச்சுருக்காங்க தெரியுமா, அது நார்மலாக கிடைக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாமல் கிடைக்கிற இடம், சரிங்களா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னாக்க மேலே நெகட்டிவும் கீழே வந்து பாசிட்டிவ் வச்சுருக்காங்க, சரிங்களா. ஸோ ஹை வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இதனால் என்ன சொல்லணும்னா, கேத்தோட் ரேஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், ஓகேங்களா. ஸோ நெகட்டிவ் எதை நோக்கி போவோம், பாசிட்டிவ் நோக்கி போவோம், அதுதான் சொல்லிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. வென் கேத்தோட் ரேஸ் ஆர் பாசிட்டிவ் த்ரீ மேக்னெட்டிக் ஃபீல்டு, இப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, போன தடவை எலக்ட்ரிக் ஃபீல்டுங்க, இப்போ மேக்னெட், இப்போ மேக்னெட் வைக்க போகிறோம், ஓகேங்களா. த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ரேஸ் இஸ் சீன் பர்பண்டிகுலர் டு தி அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதே தாங்க, கேத்தோடு ஆனோட் இருக்குது, மேலே வந்து நார்த்து, கீழே வந்து சவுத் போல், ஓகேங்களா. ஒரு மேக்னெட் மேலே வந்து நார்த்து கீழே சவுத்துனாக்க கண்டிப்பாக அது ஆப்போசிட்டில் தான் அப்படியே தள்ளி தள்ளி ஓடுல மேக்னெட், உங்களுக்கே தெரியும் இல்லை. என்னன்னாக்கா இந்த ஸ்ட்ரைட்டாக போய் நடுவில் போய் பட வேண்டியது என்னாச்சுன்னா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம வச்சோம்னா நார்த் சவுத் போல் வச்சோம், என்ன ஆகுதுனாக்கா கீழே வந்து வருது, பர்பண்டிகுலர் கீழே வந்து உள்ளது, கேத்தோட் ரேஸ் இந்த ப்ரொசஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஓகேங்களா. கண்டிப்பாக இதில் சேஞ்சஸ் இருக்குது, அதனால் என்ன சொல்கிறோம், இதனால் என்ன ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்கன்னா, த டேரக்ஷன் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் இண்டிகேட்ஸ் தி கேத்தோட் ரேஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், தீஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் ஆர் கால்ட் எலக்ட்ரான்ஸ், ஓகேங்களா. அதே தான் திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக இதுவும் ஒரு திரும்ப வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸான்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அதை வந்து எலக்ட்ரான்ஸ் சொல்லிருக்காங்க, ஓகேங்களா. அஞ்சாவது எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னாக்க, these experiments are repeated using different gases, different cathodes in the discharge tube. The properties of cathode rays do not undergo any change. Okayla, the nature of the cathode rays does not depend on the nature of the gas filled inside the tube or the cathode used. The cathode rays innum patta nariya idla nariya gases oda vachi check panni paathutanga, nariya cathode maathi paathutanga discharge tube la. Analu paathina the cathode rays properties undu maarave illayanga, seringla. Adanal enna solranga na or solution finala, the nature of the cathode rays does not depend on the nature of gas. எந்த கேஸாக வேணால் இருக்கட்டும், தலை தலை தான், கெத்து கெத்து தான், சரிங்களா, அவ்வளோதான். அடுத்தது இதுனாக்கா ஐன்ஸ் கோல்ஸ்டீன் சொன்னல, அவருடைய மாடல்,
ஸோ இந்த பெர்ஃபரேட்டர்னு சொல்லிட்டு பெர்ஃபரேட்டர் கத்தனாக்க அந்த துளை போட்டதுன்னு சொல்லணும்ல, இங்கே வந்து பாசிட்டிவ் ஆனட் ரைஸ் வருது, கேஸ் அட் லோ ப்ரெஷர் வச்சுருக்குறாங்க சரிங்களா. ஆனட்லேருந்து பாசிட்டிவ் ரைஸ் வந்தான போது இந்தாண்ட இதுலேருந்து நெகட்டிவ் இது வருது பாருங்கள் கேத்தோட்லேருந்து ஓகேங்களா. ஸோ என்ன அந்த பாசிட்டிவ் ரேஸ் மட்டும் இந்த துளைகளை தாண்டி வெளில வருது, அந்தாண்ட போய்ட்டு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் க்ளோ ஆகுது ஓகேங்களா, சிவப்பு கலரில் மினுமினுக்குது ஓகேங்களா. ஸோ கீழே வந்து ஹை வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பாசிட்டிவ்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏரமாக இருக்கப்பட்டங்களா, அது வந்து பாசிட்டிவ் ரேஸ் ஃப்ரம் ஆனோடு, இது வந்து கேத்தோட் ரேஸ் ஃப்ரம் கேத்தோட் நெகட்டிவ் ஓகேங்களா. ஸோ அதான் அந்த டயக்ராமு. ஸோ டிஸ்கவரி ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ஸோ பார்த்துக்கோங்க. சும்மா அந்த டயக்ராம் காட்டணுக்காக வச்சுருந்தேன். ஸோ இதுதாங்க இப்படி தான் இருக்கும் வாட்டர் மெலன். ஸோ நல்ல அவர் எதில் ஃபெயிலியர் ஆனார் அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தலை சொன்னது தான், யூ ஹாவ் டு ட்ரீம் பிஃபோர் யுவர் ட்ரீம்ஸ் கேன் கம் ட்ரூ. இன்றைக்கி என்னால் முடிஞ்சது ஒரு யூனிட் தாங்க, கண்டிப்பாக என்னால் 8 யூனிட் கவர் பண்ண முடியல. என்னுடைய ஸ்டஃப்பு ஒரு யூனிட் தான், அதனால் உங்களால் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல முடியாது. இன்றைக்கி எல்லோரும் பொங்கலில் பிஸியாக இருந்திருப்பீங்க, நிறைய வேலைகள் இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வீட்டில் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க, ஸோ கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. என்னால் முடிஞ்சது ஒன்று தான். ஸோ நான் கொஞ்சம் எழுதி அதை ஐ மீன் ஒரு கண்டென்ட் எழுதணும், படிக்கணும், அதை நான் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டு உங்களுக்கு போகிற மாதிரி நான் சொல்லணும், அடுத்து அதை நான் வீடியோ பண்ணணும். ஸோ அதை அப்லோட் ஆகிறதுக்கு டைமிங், அது எடிட்டிங் டைமிங். ஸோ அதனால் எனக்கு லேட் ஆகுது. நான் வந்து குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணலைங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட் நான் கொடுக்குறேன் சரிங்களா. நீங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு மேக்ஸ் நல்லா கான்சன்ட் பண்ணுங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா இது பண்ணுங்கள், அடுத்து நான் முடிஞ்சளவுக்கு மற்ற டாபிக்ஸ்லேருந்து நான் இதுமாரி வச்சு வீடியோ போகிற அந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் உட்காந்து நோட்ஸ்லாம் எழுதிட்டுருக்கோன்னா நான் டைம் கம்மியாக இருக்கிறதால கொஞ்சம் வேகமாக ரஷ் பண்ணியே படிங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். ஸோ எல்லோரையும் அன்பு செய்யுங்க, எல்லோரும் என்கரேஜ் பண்ணுங்கள். முதல்ல செல்ஃப் என்கரேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். உங்களால் முடியும், நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும் சரிங்களா. எனர்ஜெட்டிக்காக இருங்க, ஜாலியாக இருங்க, அடிச்சு தூக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர்.